வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பை வச்சு யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணி இந்த யூடியூபே கருவாட்டு மனத்துல முங்க வைக்க போறோம். இந்த கருவாட்டு குழம்பு இந்த ஐட்டம் போட்டா தான் நல்லா ருசியா இருக்கும். வாங்க, இதெல்லாம் போட்டு செம்மையா கருவாட்டு குழம்பு. நண்பர்களே, நம்ம இப்ப இந்த கருவாடை நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். போடுமா சாய்? இன்னைக்கு கருவாடை கழுவிய கழுவக்கத்துல கருவாட்டுக்கு பீச்ச ஓடணும். நண்பர்களே, இதான் நெத்திலி கருவாடு. எங்க ஊர் நெத்திலி கருவாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நண்பர்களை, நம்ம கருவாடை எப்படி கழுவணும்னா, அதுவும் நொத்தரி கருவாடை எப்படி கழுவணும்னா, இப்படி ஒரு கருவாடை இப்படி எடுக்கணும். எடுத்து அதுக்கு தாலே பிச்சர் எறியணும். அடுத்து அதுக்கு வாரை வட்டக்கத்தையும் பிச்சர் எறிஞ்சிட்டு பிளேட்டில் இப்படி எடுத்து வைக்கணும். டேக் ஃபர்ஸ்ட் கருவாடுக்கு தலை, டேக் டூ கருவாட்டுக்கு வாடக்ஸ் பெடாக்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா கருவாடையும் எடுக்கணும். எடுத்துட்டு தான் அப்புறம் குழம்பு வைக்கணும். இதெல்லாம் கடந்த வளர்ச்சியில் என்ன அழகாக ஓடி ஓடி தெரிஞ்சிருக்கேன். இந்த எக்கோபத்தியை நம்ம கையில் வந்து வெயிலில் வாழ்க்கை அப்படி தான்டா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நொத்தோலி மீனுக்கு வாழ்க்கை தலையும் வாலும் சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இதே மாதிரி ஆயிடுவோமோ? கருவாடு மாதிரி நல்லா ஆயிருப்பேன். நம்மளை ஒரு ஆளாக நினச்சி வீடியோ பார்ப்பேன். வீடியோ பார்க்கவேளுக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது ஏதோ வந்தானுங்க சமைச்சானுங்க போனானுங்கன்னு இருக்கக்கூடாது. வந்தமா சமைச்சமா சாப்பிட்டோமா மக்களை என்டர்டெயின் பண்ணமா, அதுதான் முக்கியம். புரியுதா? அது மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஆசை தான், என்டர்டெயின் பண்ணவும் ஆசை தான். எங்க கிட்ட அவன கண்டென்டர்டெயின்மெண்ட், அது எதுல வேணாலும் இருக்கும். நீங்க உங்க வீட்டுல உங்க பக்கத்துல இருக்கவங்க கூட அன்பை காட்டுங்க. அதுல உங்களுக்கு ஒரு என்ன ஏன்னு தெரியும், வாயில ஃபுல்லா கிரிஞ்சு டயலாக வருது. என்ன செய்யுது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுச்சா புரியல, கிரிஞ்சா மாறிட்டு இருக்கேன். இந்தியன் டூ படம் பார்த்தேன். குதிரை மந்திரம் இது கருவாடும் போது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கருவாடை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். வாங்க போய் அடுப்பை பற்ற வைப்போம். நம்ம இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காயை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் என்ன மசாலான்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். வாங்க. முதல்ல தேங்காய், அப்புறம் மங்களகரமாக மஞ்சள், நண்பர்களே மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, வெந்தயம், நண்பர்களே ஜீரகம், நண்பர்களே உப்பு, இது அதிகமாக போட்டா தப்பு. நண்பர்களே, நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். அரைச்சாதான் குழம்பு வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளாடி தான் போய் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இதை எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால நாங்கள் போய் வீட்டுக்கு உள்ளாடி போய் அரைச்சிட்டு வரோம். பாய். நண்பர்களே, நம்ம இப்போ எண்ணெய் வீத்த போகிறோம். இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். இனிமே நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கு மேலே ரெண்டு வற்றல் மிளகு. ஆஹா, இனி அதை போட்டு கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த உள்ளி ஐட்டத்தை நான் போட போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன உள்ளி. நம்ம சின்ன உள்ளியை எப்போவுமே முழுசாக போடணும். முழுசாக போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கு. ஃப்ரெண்ட், வெற்றிகரமாக சமையலை தொடங்கிட்டோம். இனிமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான், சாப்பிட வேண்டியதுதான். நண்பா போடு. என்ன போடு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் காய்கறி எல்லாம் போட போகிறோம். காய்கறி போட்டாலே அழகாக இருக்குது.
நண்பர்களே, நாங்க இதுல என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கத்தரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வழுதுனங்காய், இது எல்லாமே போட்டு அருமையான கருவாட்டு குழம்பு நாங்க செய்ய போறோம் நண்பர்களே. நீங்களும் வீட்டுல முடிஞ்சா செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே. நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாம் சீக்கிரமாவே வேகிறதுக்கு நம்ம இதை இப்போ மூடி வச்ச போறோம். மூடி வச்சாச்சு, இதுக்கு அடுத்து நம்ம வேற லெவல்ல சமையல் பண்ணி சாப்பிட போறோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க. இந்த சைடுல இருந்து நோக்கி இருக்கலாம், இங்க தான் போட்டுருக்கு. நண்பர்களே, நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க தேங்காய் தான் போட போறோம். மசாலா எல்லாம் போட்டு தேங்காவே வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. இதே நீ குழம்புல போட்டு எடுப்போம், இதை போட்டாதான் குழம்பே ரெடி ஆகும். பாருங்க நீங்களாம் எப்படி உள்ளதுங்க. பாத்தீங்களா நண்பர்களே, இப்பளே இதை எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனா இப்பளே இதை சாப்பிட முடியாது நண்பர்களே. நம்ம இப்போ புளி தண்ணி தான் வீத்த போறோம். புளி தண்ணியை வந்து இப்படி வச்சுதான் வீத்தணும், இல்லைன்னா அதுல புளியில இருக்க கொட்டை எல்லாம் நம்ம கறியில் எவ்வளோ. கடைசியாக இப்படி புளியை கையில் எடுத்துட்டு இப்படி புளியணும். அப்படியே கிண்டி விடணும். இப்போ தான் மீன் கறிக்க ஒரு டேஸ்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது கருவாடு போட போகிறோம். நம்ம கறிவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கனால நம்ம அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது, அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகே, இனி அப்படியே ஒரு 25 மினிட் அப்படியே மூடி வச்சு எடுத்தேன்னா அறுசுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கருவாட்டு குழம்பு மூட போகிறோம். இப்போ மூடுறது கடைசியாக எடுக்க போகிறோம். எடுக்கும்போது கருவாட்டோட டேஸ்ட்டை நம்ம ருசி பார்க்க போகிறோம். அப்புறமா சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சட்டியை திறக்க போகிறோம் ஆஃப்டர் 25 மினிட்ஸ். சரி வாங்க. வா ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் வந்திருக்கு நண்பர்களே. பாருங்க அப்போ என்ன மனம், கன்னியாகுமரியில் இந்த கருவாட்டு குழம்பு ஒரு சரியான ஸ்பெஷல் ஐட்டம் தான். கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் கருவாட்டு குழம்பு வேறு லெவல், பக்காவாக இருக்கும். பார்த்தீங்களா, பக்காவாக இருக்குது. நம்ம ஸ்டைல் கருவாட்டு குழம்பு இதுதான், வில்லேஜ் லோக்கல் குக்கிங் ஸ்டைல். இந்த குழம்பை பாருங்கள் எப்படி இருக்குது. வா, வேறு லெவலில் இருக்குது ஆண்டவரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா எங்களோட சாப்பிட நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதுக்காக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டாக இருக்குது. இதே நீ சாப்பாடை கூட வச்சு சாப்பிடும்போது அந்த சுவை இப்போலே நாக்கில் எச்சி விடுறது. சரி வாங்க, சீக்கிரமாக போய் சாப்பிடுவோம். கருவாட்டு குழம்பு பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சு. அந்த டைம் என்னன்னா கருவாட்டு குழம்பு ருசிக்க போறோம். நாங்க எங்க கையாலேயே பண்ண கருவாட்டு மீனை வச்சு ஒரு சின்ன வறுவல், இது வந்து சைடுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நண்பர்களே, நம்ம இப்ப கருவாட்டு குழம்ப சாப்பிட போறோம். கருவாட்டு குழம்பு அப்பா, அதுவும் கோச்சு சண்டே சமையல் இன்னைக்கு வேற லெவல் ஃபண்டே சமையலா போயிருச்சு. சூப்பர் வேற லெவல். நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிடுங்க. வாங்க வேற லெவல் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரெண்டு பானை சோறையும் போவோம், ஆனா ஒரு பானை தான் இருக்கு. கருவாட்டு குழம்பு
அப்புறம் இந்த சூடான சோறு அப்படியே சுவையா இருக்கு. சேர்த்து தின்னும் போது நாக்கில் இறங்கும் போது டேஸ்ட் அப்படி நடந்த மாடு வேற லெவலு டேஸ்ட். கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, அதுவும் நெத்திலி மீன் கருவாடு. இந்த டேஸ்ட்டு சிக்கனு மட்டனு பீஃபு இது எதுலேயுமே கிடைக்காது. ஆனால் இது ஒரு தனி டேஸ்ட்டு வேற லெவல். இதை சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் இருக்கு, ஃபீலிங் சூப்பராக இருக்கா. அதுல நண்பன் செஞ்ச அந்த வறுத்த நெத்திலி மீன் கருவாடு வேற லெவல். இது வந்து இந்த சைடிஸ் வந்து அடி ஒளியாக இருக்கு. சும்மாவே சாப்பிடலாம். இருந்தாலே நான் அதை சோறை விட வச்சு தான் தின்வேன். ஏன்னா சோறை விட அடி ஒளியாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்க நண்பர்கள் கூட டெய்லி இல்லாட்டம் வாரத்துல ஒரு நாளாச்சும் சேர்ந்து சாப்பிடு. உருண்டை பிடிச்சி அந்த உருண்டையில ஒரு வறுத்த மீனை அப்படி மேல வச்சு எப்படி இருக்கு? அவரு கொஞ்சம் விட்டீங்க இப்போ தீரன் தோணும். வா 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 பலே பலே வாங்க கேமராமேன் டேஸ்ட் பார்க்க. பக்காவா வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. இனி அடுத்த வாரம் இன்னொரு நம்மளோட பாரம்பரியமான ஒரு சமையல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அவர் சேனல். தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து வீடியோ அனுப்புங்க. ஆ கிரேட். காட்டி